ஆனந்தே அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் ஷோ இந்த ஒரு ஷோல வந்து நம்ம ஐபிஎல் ரிவியூ தான் பார்க்க போகிறோம் முக்கியமாக பதினோராவது மேட்ச் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப ஆர்வமாகவும் ஒரு சுவாரஸ்யமாகவும் எல்லாம் எதிர்பார்த்து இருந்தாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் ஸ்டேபிள் ஃபர்ஸ்ட் இருக்க டெல்லி கேபிட்டல்ஸும் லாஸ்ட்ல இருக்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் இன்னைக்கு மோதிக்கிட்டாங்க முக்கியமாக கீ பிளேயர்ஸ் அதாவது முக்கியமான பிளேயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களா இருந்தாலும் கூட மற்றபடி இந்த டீம்ல வந்து எல்லாருமே ஃப்ரெஷர் தான் அதனாலேயே இந்த டீம்ஸ் ரெண்டு டீம் மோதிக்கிறப்போ நிறைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்துச்சு டாஸ் அவின் பண்ண டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணுறாங்க வழக்கம் போல தான் எல்லாருக்கும் ஒரு நப்பாசை தான் நாங்கள் வந்து ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணி சேசிங்கில் அடித்தோம் அப்படின்ற மாதிரி ஆனால் இன்னைக்கு கை கொடுக்கல அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் ஹைதராபாத் இந்த மேட்சில் வந்து பதினஞ்சு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க அபார வெற்றி இல்லைனாலும் நிதானமான ஒரு வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ சன் ரைசர்ஸ் ஹைதராபாத்தில் ஓப்பனிங்லேருந்தே பார்க்கணும் அப்படின்னா ஓப்பனர்ஸ் ரெண்டு பேருமே வந்து எப்பவுமே அதிரடியாக ஆடுவாங்க ஆனால் இன்றைக்கி நிதானமாக ஆடிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ வார்னர் வந்து தன்னோட பங்கு நாற்பத்தஞ்சு ரன் சேர்க்க அது மட்டும் இல்லாமல் பேரிஸ்டர் வந்து நான் ஃபிஃப்டி அடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து என்றைக்குமே புயல் வேகத்தில் போவாங்க இன்றைக்கி வந்து ஒரு வேகத்தில் தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் ஸோ இதுக்கு அடுத்து மணிஷ் பாண்டே வந்து சொற்ப ரன்னில் வந்து அவுட் ஆகிடுறாருங்க ஆமாம் சொற்ப ரன் அப்படின்னாலே சிங்கிள் டிஜிட் ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் டீமுக்கு வந்திருக்கா வில்லியம்சன் அவர் வந்து ரொம்ப நாளாக பெண்டிங்லேயே வச்சுருந்தாங்க ஸோ அவர் உள்ளே வந்ததுமே வந்து இன்றைக்கி வேற லெவலில் விளையாண்டாருங்க ஃபார்ட்டி ப்ளஸ் அடிச்சு கொடுத்துருக்காங்க எல்லாமே நினச்சிருப்பாங்க ஃபஸ்ட்டு மேட்ச்சு பிச்சு புதுசு அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் அவர் பிக்கப் ஆவார் அப்படின்னு கண்டிப்பாக இல்லை அவர் எப்பவுமே அவராகவே இருக்கார் ஸோ இந்த டீமில் வந்து இந்த மிடில் ஆர்டர்ஸில் வந்து ரொம்ப நாளாக வந்து டேமேஜ் இருந்துட்டே இருந்துச்சு எங்கேயோ மைனஸ் இருக்கு மிடில் ஆடல் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சமத் அப்படின்ற நம்ம காஷ்மீர் பிளேயர் இருக்காரு பார்த்தீங்களா அவரு இன்னைக்கு தன்னோட பங்கு சிக்ஸ் அடிச்சு பரவாயில்ல கம்மியான பால் என்கிட்ட கொடுத்தாலும் அடிச்சு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் நல்ல ஒரு ஸ்கோர் அடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாங்க பெரிய ஸ்கோர் அடிக்கல அப்படின்னு ஏன்னா எதிர்பார்த்தபடி அவங்க வந்து ஒன் எயிட்டி பிளஸ் வந்து கிராஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதாவது ஆப்போனட்டுக்கு வந்து நல்ல ஒரு டார்கெட்டாக இருந்திருக்கும் ஆனால் இவங்க ஒன் சிக்ஸ்டி டூ தான் அடிக்கிறாங்க ஸோ விக்கெட் எடுத்த ரெண்டு பிளேயர் இன் டெல்லி கேபிடல்ஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ரபாடா அண்ட் அமித் மிஸ்ரா அமித் மிஸ்ராவா என்னடா சொல்கிற எங்களுக்கும் ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு ரெண்டு தான் எப்போவுமே ரெண்டு ரெட்டு தான் கம்மி பண்ணி கொடுப்பாரு ஆனால் விக்கெட்லாம் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நானும் ஆணும் வாய்ப்பு பொழுது பார்த்துட்டு ஸோ வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து நூற்றி அறுபத்தி ரெண்டு ரன்கள் வந்து எடுத்து நாலு விக்கெட் இழப்பிற்கு நல்ல ஒரு ஸ்கோரை வந்து எஸ்ஆர்ஹெச் அடிச்சிருந்தாங்க

சோ இதுக்கு அடுத்து வந்து சரேஷ் ஐயர் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னோட பங்கு பதினேழு ரன்கள் போதும் இல்ல போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் சீக்கிரமா போய் திரும்பி இருக்கிறாரு சோ இதுக்கு அடுத்து வந்து அவ்வளவுதாண்ணா போச்சா டெல்லி அவுட்டா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்போ பண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹிட்மேர் ஹிட்மேர்ல நீங்க அடிச்சிருந்தான் பாருங்களேன் அநேகமாக ஹிட்மேயர் இல்லை கடைசி மேட்ச் தான் இருக்கும் நான் இப்போ சொல்ல விரும்பல இவங்க ரெண்டு பேரும் அந்த பார்ட்னர்ஷிப் கொஞ்சம் நீடிச்சது அப்படின்னே சொல்லாங்க ரெண்டு பேருமே டுவெண்ட்டி பிளஸ் அடிச்சாங்க ஆனாலும் இந்த பார்ட்னர்ஷிப் நீடிக்கல அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இவங்க ரெண்டு பேருமே அவுட் ஆயிடறாங்க மொத்தமாக முடிஞ்ச டீம் ஏன் ஆரம்பத்துலேருந்து இப்ப வரைக்கும் ஒன்றும் இல்லை ஸோ வந்து மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனும் யாரும் கை கொடுக்கல கடைசியா ரபடா மட்டும் ஒரு சிக்ஸ் அடிச்சாருக்கு அது வந்து எல்லாத்துக்கும் போதுமான ஒரு ஸ்கோராக இருந்துச்சு அதாவது பார்த்துட்டு இருக்க ஃபேன்ஸுலாம் பரவாயில்லையே ரபடாலாம் அடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பவுலர்ஸ் வந்து டேக் அவுட் பண்ணிட்டாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில் குறிப்பாக இன்னைக்கு பவுலர்ஸ் அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க ரஷித் கான் இன்னைக்கு வந்து மேன் ஆஃப் த மேட்சும் அவர் தான் புவனேஷ்குமாரும் அப்படி தான் இவங்க ரெண்டு பேரும் வந்து விக்கெட்டோட தான் ஸ்டார்ட் பண்றாங்க ஸோ அதனாலே இவங்க இவங்களுக்குள்ள அந்த காம்பு வந்து சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்பூர் பையன் நடராஜனும் வந்து தன்னோட பங்கு நானும் இருக்கு நானும் நல்லா பால் போடுவேன் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் தெரிய பர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு இன்னைக்கு ஓவராலா எங்க பிளஸ் எங்க மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற எங்கேயும் இல்லை டெல்லி கேபிட்டல்ஸ்ல ஓப்பனிங் வந்து அவங்க கொஞ்சம் ஒரு நிதானமான ஒரு ஆட்டத்தை கொடுத்திருந்தா ஒரு தேர்ட்டி பிளஸ் ஃபார்ட்டி பிளஸ்ல ஒரு விக்கெட் போயிருந்தது அப்படின்னா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் நின்றுக்க வாய்ப்பு சோ அவங்க தொகுத்தது காரணம் இது மட்டுமே அப்படின்னு சொல்லலாம் சோ இதுக்கு அடுத்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாதுல என்னடா மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் அப்படின்னு ஒண்ணும் இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது இப்போ ஓப்பனர்ஸுமே வந்து நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் ஓப்பன் பண்ணுறாங்க மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் அதை அப்படியே தாங்கி பிடிக்கிறாங்க பவுலர்ஸ் அவங்களோட பங்குக்கு சிறப்பாக செயல்படுறாங்க இந்த பாயிண்ட்ஸ் டேபிளே லாஸ்ட்லேருந்து சன்ரைசஸ் ஹைட்ராபாத் இனிமேட்டு அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஆகி முன்னுக்கு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்புறோம் என் கூட சேர்ந்து வெயிட் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னதில் வந்து என்னெல்லாம் ப்ளஸ் பிடிச்சிருந்தது என்னெல்லாம் பிடிக்கல அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நீங்கள் மேட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களும் நீங்கள் ஷேர் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு இன்னொரு சொல்லலாம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வெடிபெறுவது நான் உங்கள் முறைட்டாடா அப்டே டேக் கேர்